அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் என பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டால், எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வாருங்கள். நிச்சயமாக இந்த துஆவினுடைய பிரதிபலன் என்னவென்றால், உங்களுடைய அத்தனை கவலைகளையும் அத்தனை கஷ்டத்தையும் கடனையும் துன்பத்தையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான். இந்த செய்தி இப்னு ஹிப்பானில் 864வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இத அசாப அஹதுக்கும் கம்முன், உங்களில் ஒருவருக்கு துக்கம், கடும் கவலை, கடுமையான சோதனை, உச்சகட்டமான மனவேதனைகள் எது ஏற்பட்டாலும், அவ் கருபுன் அல்லது துன்பம் அல்லது கடன் பிரச்சனை, இவ்வாறு வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை சோதனைகள் அத்தனை முசீபத்துக்களும் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக பிஹி ஷைஆ. இவ்வாறு சொல்லச்சினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக பிஹி ஷைஆ என்ற துஆவை, இந்த ஒரு திக்ரை ஒருவர் கூறினால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உச்சகட்டமான கவலைகள், சோதனைகள், துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் என அனைத்தும் நீங்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு எப்போதெல்லாம் மனதிற்கு சிறிய சிறிய கவலைகள் தொடக்கும், பெரிய கவலை வரைக்கும் வருகின்றதோ, அந்த நேரங்களில் இந்த சிறிய துஆவை அதிகமாக ஓதிக்கொள்வோம். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக பிஹி ஷைஆ.